Hello students, this is Iqbal. Example 3.20, find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in geometric progression. Assume abcd not equal to 0. Okay, gp la irukkunu solranga idu. First in the equation eduthukuren, condition kekranga. First in the equation eduthukuren, ax cube plus bx square plus cx plus d equal to 0. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஹையர் டிகிரி பக்கத்தில் என்ன இருக்குது, ஏ இருக்கா, அந்த ஏயெல்லாம் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி பை ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் டி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், ஏன் வச்சுக்கோங்க. இப்போ இது என்னென்னா, இந்த ரூட்ஸ் ஆர் இன் ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ்னு சொல்லியிருக்காங்க, ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. லெட் த ரூட்ஸ் ஆர் ரூட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம சொல்லியிருக்கோம் இது ஜிபியாக இருந்தால் ஏ பை ஆர் கமா ஏ கமா ஏஆர்னு சொல்லியிருக்கோமா. இங்கே ஆல்ரெடி ஏ இருக்கனால நம்ம ஏ யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபா பை லேம்டான்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஏபிசி ஆல்ஃபாபேட்டில் இருக்கனால டிஃப்ரெண்டாக இருக்கனால ஏ பை லேம்டா, சரி ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா, ரெண்டும் ஒன்று தான். ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஆருக்கு பதிலாக லேம்டா யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, சரி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோமா, சிக்மா ஒன். அப்போ என்னவும் ஆல்ஃபா பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் உள்ளது மைனஸ் பி பை ஏ. இங்கே எல்லாத்துலையும் ஆல்ஃபா காமனாக இருக்கா, அப்போ ஆல்ஃபா வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஒன் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சரியா, ஓகே. அப்புறம் என்ன பண்ணுவோம், டூ டூ எடுப்போமா, அப்புறம் த்ரீ த்ரீ எடுப்போம், இப்படி தானே எடுப்போம். ஃபஸ்ட்டு மூணே ப்ளஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டூ டூவாக எடுப்போம். இப்போ டூ டூ எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை லேம்டா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் லேம்டா. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்தோம்னா லேம்டா லேம்டா கேன்சல் ஆயிரும், ஆல்ஃபா ஸ்கொயர் அது வந்து என்ன, சி பை ஏ. இப்போ எல்லாத்துலேயும் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் காமனாக இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா ஸ்கொயரை காமனாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ஒன் பை லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ, இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. தேர்ட் ஒன் வந்து மூணையே எடுத்துப்போம், மொத்தமே இங்கே மூணு தான் இருக்கனால ஒரு டைம் தான், ஒருத்தரவை தான் வரும். அந்த மூணையை மட்டும் எடுத்துங்க, ஆல்ஃபா பை லேம்டா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா, ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டைம் என்ன இருக்குது, மைனஸ் டி பை ஏ. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேம்டாக்கும் லேம்டாக்கும் அடிச்சிடலாமா, இந்த லேம்டாக்கும் இந்த லேம்டாக்கும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குங்க, ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் பாருங்களேன், இது ரெண்டு ஒன்று ஒரே மாதிரி இருக்கா, ஒன் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா, ஒன் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா மாறி இருக்குது, ஆனால் ப்ளஸ்லாம் இருக்குது, மாறி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் கேன்சல் ஆயிரும், இதுதான் பவர் அதிகமாக இருக்கனால ஈக்குவேஷன் டூலேருந்து ஈக்குவேஷன் ஒன்னை நான் டிவைட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் டூலேருந்து ஈக்குவேஷன் ஒன்னை டிவைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டூ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை லேம்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன் பை ஈக்குவேஷன் ஒன்னில் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் பை லேம்டா ப்ளஸ் லேம்டா, ஒரே மாதிரி போட்டாலும் தப்பு இல்லை. சரியா, ஓகே. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் டூ வந்து இங்கே என்ன இருக்குது, சி பை ஏ இருக்குது, சி பை ஏ டிவைடட் பை ஈக்குவேஷன் ஒன்று மைனஸ் பி பை ஏ இருக்குது, மைனஸ் பி பை ஏ. இங்கே கவனிச்சிங்கன்னா
இந்த ஏவும் இந்த ஏவும் அடிச்சிடலாமா? ஓகே, இந்த ஆல்ஃபாக்கும் இந்த ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாமா? இது டோட்டலாக ரெண்டும் அடிச்சிடலாமா? அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க? ஆல்ஃபா மட்டும் இருக்குது. இங்கே மைனஸ் சென்டரில் போட்டுருங்க, சி பை பி நமக்கு இருக்குது. இந்த மைனஸ் சி பை பியை புட்டின் ஈக்குவேஷன் த்ரீ. ஈக்குவேஷனில் ஆல்ஃபா க்யூப்னு இருக்கா? ஆல்ஃபா க்யூபுக்கு பதிலாக மைனஸ் சி பை பி ஹோல் க்யூப் மைனஸ் டி பை ஏ. ஹோல் க்யூப் போடும்போது மைனஸ் கேன்சல் ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். மைனஸ் இது சி க்யூப் ஆயிரும், இது பி க்யூப் ஆயிரும், மைனஸ் டி பை ஏ. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணிக்கலாமா? இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குங்க? சி க்யூப், இந்த ஏ எங்கே கொண்டு வந்துருங்க, ஏ சி க்யூப் ஈக்குவல் டு பி க்யூப் டி, அவ்வளோதான். இதுதான் ரிக்வயர்ட் கண்டிஷன்.